ஹலோ ஆர்மீஸ், பிடிஎஸ் ஆர்மீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோலையும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பிடிஎஸ் பற்றின அப்டேட்டை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ உள்ளே போகலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட், இந்த அப்டேட்டில் நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுகா பற்றி தான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு சுகாவுடைய டேன்னு கூட சொல்லலாம். அது ஏன்னு நான் வீடியோவில் போக போக சொல்கிறேன். எஸ், நம்ம சுகாவுடைய ஆகஸ்ட் டி டி டே ஆல்பமில் வரக்கூடிய ரொம்பவும் ஃபேமஸ் பாட்டாக இப்போ மாறி இருக்கிற ஹேக்னம் சாங் கிட்டத்தட்ட பில்போர்டு ஹாட் 100லையும் பில்போர்ட் 200லையும் இடம் பிரித்து இருக்கு. எஸ், ஃபைனலி நம்ம சுகாவுடைய சாங்ஸ் எல்லாம் பில்போர்டில் கால் தடத்தை பதிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சுகாவுடைய இந்த சாங் பார்த்தீங்கன்னா பில்போர்ட் 200ல் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிடே ஆல்பம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140,000 யூனிட்ஸ் டோட்டலாக செல் ஆகி இருக்கு. 17.9 மில்லியன் ஸ்ட்ரீமிங்கையும் அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ல 122,000 பியூர் சேல்ஸையும் கொடுத்துருக்கு. இந்த ஆல்பம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஜிமினுடைய ஃபேஸ் ஆல்பம்க்கு செகண்ட் பிளேஸில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த அப்டேட்டை சொல்கிற இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சுகாவுடைய டிடே ஆல்பம் ஜிமினுடைய ஃபேஸ் ஆல்பமோட ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம பாய்ஸ் எப்பயுமே டாப்பு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சாங் பார்த்தீங்கன்னா பில்போர்டு ஹாட் 100ல் 58வது இடத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகி இருக்கு. ஸோ ஆர்மீஸ், ஃபைனலி நம்ம சுகாவுடைய டிடே ஆல்பம் பில்போர்டில் வந்துருச்சு. இன்னைக்கான செகண்ட் அப்டேட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஆர்மீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷனும் கரெக்ட் டைமில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கான செகண்ட் அப்டேட் உள்ள போகலாம். இந்த அப்டேட்டில் நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் சுகா பற்றி தான். சாம்சங் பிராண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஸ் பாய்ஸ் தான் குளோபல் பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதில் இப்போ சுகா ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பிராண்ட் அம்பாசிடராக அந்த கம்பெனிக்கு தன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக செஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்னக்கா பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சுகா வேர்ல்ட் டூர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இல்லையா, அந்த வேர்ல்ட் டூர் கான்செர்ட்டில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபேன்ஸ் உங்கள் கூட நான் செல்ஃபி எடுக்கிறதுக்கு தயார், ஆனால் ஒரு கண்டிஷன், யாரெல்லாம் சாம்சங் கேலக்ஸி ஃபோன் வச்சுருக்கீங்களோ அவங்க கூட தான் நான் செல்ஃபி எடுப்பேன்ட்டு சட்டுன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட ஆர்மிஸ் எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் சுகா இப்படி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி யாரெல்லாம் சாம்சங் கேலக்ஸி ஃபோன் வச்சுருக்கீங்களோ தாராளமாக வாங்க, நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோவை நான் சாம்சங் கம்பெனியுடைய சேர்மனுக்கு டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னும் அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேரும் பண்ணியிருக்காரு. சம்மல்ல ஒரு அம்பாசிடர்னா அதுக்கு சரியான ஆள் நம்ம சுகா தான் அப்படின்னு கரெக்டாக நிரூபிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, தயவு செஞ்சு யாராச்சும் எனக்கு ஃபோனை கிஃப்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்லி கேலக்ஸியை கொடுங்க, ஐஃபோனை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்த கேலக்ஸி கம்பெனி ஓனர் செம்ம ஹாப்பின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை யாராலையும் ஒரு குயிக்காக பண்ணியிருக்கவே முடியாது. சுகாவுடைய இந்த டேலண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு எதுக்கெல்லாம் நம்ம பாய்ஸ் ப்ரொமோட் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கான தேர்ட் அப்டேட் உள்ள போகலாம். இந்த அப்டேட்டில் நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிமினா பற்றி தான் சொல்ல போகிறேன். எல்லாரும் ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணால் நம்ம ஜிமின் மட்டும் அதை வேறு மாதிரி வேறு லெவலில் கிரியேட் பண்ணுவார். நீங்களாம் சாதாரணமாக பண்ணுறீங்க, நான் பாருங்கள் எப்படி மாசாக பண்ணுறேன்ட்டு நம்ம ஜிமின் பண்ணாலே அது வேறு லெவல் ஹிட் ஆகுது. எஸ், நம்ம ஜிமினுடைய ஃபேஸ் ஆல்பம் ரீசண்டாக ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எல்லாம் வேறு லெவல் ஹிட்டுங்க. எப்பா என்னப்பா ஆல்பம் இது, இப்படிலாம் கூட ஒரு மனுஷனால் ஆல்பம் பண்ண முடியுமா, சாங் பண்ண முடியுமான்ட்டு எல்லாரும் தகச்சு போய் பார்க்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம ஜிமினுடைய இந்த ஃபேஸ் ஆல்பம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை குளோபல் டெய்லி டாப் ஆர்டிஸ்ட் சார்ட்டில் நம்ம ஜிமினை தொடர்ந்து 47வது நாளாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் நிற்க வச்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம், தொடர்ந்து 47 நாளாக ஒரு ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது இதுதான் முதல் முறை.
வர வர ரெக்கார்டை செட் பண்ணுறதெல்லாம் நம்ம ஜிமினுக்கு சர்வ சாதாரணமாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டில் ஜேயோப் 4 நாள் இருந்திருக்காரு. ஹோபியை தொடர்ந்து அவரை பீட் பண்ணி ஆரம் 7 நாள் இருந்திருக்காரு. ஆரம்மை பீட் பண்ணி மறுபடியும் சுகா 8 நாள் ஆயிருக்காரு. அதுக்கப்புறமா திரும்பி சுகாவை பீட் பண்ணி ஜிமினே 18 நாள் இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரை பீட் பண்ணி கடைசியாக நம்ம ஜங்குக் 31 நாள் இருந்திருக்காரு. ஜங்குக்கை தாண்டி லிசா 43 நாள் இருந்திருக்காங்க. மறுபடியும் இப்போ நம்ம ஜிமின் லிசாவையும் தாண்டி 47 நாள் இந்த சார்ட்ல இருந்து மிகப்பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணி இருக்காரு. அதுலயும் ஸ்பாட்டிஃபை குளோபல் டெய்லி டாப் சாங் சார்ட்ல லைக் கிரேசி சாங் கிட்டத்தட்ட 37 நாளா இருக்கு. இத மாதிரி ஒரு ரெக்கார்டை இனிமே யாராலங்க பண்ண முடியும்? இதனாலதான் மத்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் நாங்களும் பிடிஎஸ் மாதிரி தான் எல்லா சாங்கையும் பண்றோம், ஆனா எங்களால மட்டும் ஏன் டாப் பிளேஸ்ல வரவே முடியலன்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்மீஸ், நம்ம ஜிமினுடைய இந்த நியூ ரெக்கார்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இனிக்கான 4th அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சுகா பத்தி தான் சொல்ல போறேன். நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்பேன், இன்னைக்கு நாள் சுகாவுடைய நாள் போலன்னு. எஸ், இன்னைக்கு டே ஃபுல்லா யாரை பத்தி நிறைய அப்டேட் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுகா பத்தி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜிமின் எப்படி ஃபேஸ் ஆல்பம் முடிஞ்ச உடனே டுனைட் ஷோல ஜிம்மி ஃபேலனை போய் மீட் பண்ணாரோ, அதே மாதிரி நம்ம சுகா டுனைட் ஷோல நம்ம ஜிம்மி ஃபேலனை மீட் பண்ணி இருக்காரு. பிடிஎஸ்க்கும் நம்ம ஜிம்மி ஃபேலனுக்கும் ஒரு நல்ல காம்போ இருக்குன்னே சொல்லலாம். எஸ், இதுல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ட்ரோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. நடுவுல ஜிம்மி ஃபேலன், இந்த பக்கம் சுகா, அந்த பக்கம் ஆகஸ்டி. இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷோல சுகா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு பாருங்க, ஐயோ வேற லெவல், பாக்குறதுக்கு 2 கண் பத்தல. அதனால சுகா வித் ஜிம்மி ஃபேலன் ஷோவை யாரும் இன்னும் பாக்கலடா, மறக்காம போய் அந்த ஷோவை ஃபர்ஸ்ட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கான அப்டேட் சொல்லதான் ஆர்மீஸ். அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பப்பிள் யூ ஆர்மீஸ்.